Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸல்ல டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டேட் ஃபங்க்ஷன்ங்கிறது இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்குது, இதில் வந்து டே தனியாக, மந்த் தனியாக, இயர் தனியாக, தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது டேட் ஃபங்க்ஷன். அது தவிர அப்போ அந்த டே உடைய இப்போ மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அது தனித்தனியாக எடுக்கிறதுக்கும் இந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நம்ம டேட் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்னா, அதுக்கு வந்து ஈக்குவல் டேன்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு எந்த இது வந்து வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ B5 வந்து காலம் வந்து B5 வந்து கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேக்கெட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா டேட் வந்து 13 சொல்லிட்டு வந்தது. இதே தான் மற்றதுக்கும் ஒரு சின்ன ஏரமாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ அதே மாதிரி மந்த்துக்கு வேணும்னா என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி அதில் வந்து டேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம், இதில் மந்த்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். மந்த்னு கொடுத்துட்டு அந்த எந்த இது வேணுமோ அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் என்ன மந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், அதை அப்படியே மற்ற எல்லா செல்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதேமாதிரி இயர் வேணும்னா டே ஃபஸ்ட்டு, ரெண்டாவது மந்த்து, மூணாவது இயர் சொல்லிட்டு பார்த்தோம். இயர்க்கு வந்து போட்டு அதே மாதிரி அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இயர் வந்துடும். அதே மாதிரி அதை வந்து எல்லா செல்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த 13ங்கிறத டே வந்து தேர்ட்டீன்றது என்ன, மண்டேவா டியூஸ்டேவா அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஃபார்முலா வந்து ஈக்குவல், இது வந்து டெக்ஸ்டாக வரணும் நம்மளுக்கு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டாக வரணும். அதுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட்டுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து என்னென்னா வேல்யூ கேட்டது, எந்த வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இந்த இதில் உள்ள தானே வேணும் நம்மளுக்கு, B5க்குள்ளே தான் வேணும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது ஃபார்ம் என்ன டெக்ஸ்ட் ஃபார்மெட், அதாவது டே நம்ம வந்து டே வேணுமா, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே டே வேணுமா அல்லது மந்த் வேணுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு டே தான் வேணும், அதுக்கு என்ன பண்ணால் டபுள் கோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி டிடிடி பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா டியூஸ்டேன்னு வந்துடும். அதாவது 1975 13 டே வந்து 13வது வந்து டேட் வந்து தர்ஸ்டே. அதே மற்ற செல்லுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெனஸ்டே தர்ஸ்டே அப்படின்னு வந்துடும் கரெக்டாக அந்த என்ன டேட் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2009 வந்து 9ஆம் தேதி வந்து வெனஸ்டே அப்படிங்கிறது வந்தது. இப்போ இதே இது மந்த்துக்கு எப்படி பார்க்குறதுனா அதே தான் ஈக்குவல் கொடுத்து டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் வேல்யூ என்ன வேல்யூன்னா எந்த இதுக்குள்ளது நம்ம பண்ணணும்னா அதுக்குள்ளது B5 வந்து பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. டேட் டேட் டேட்டுங்கிறது பார்த்தா மந்த்து, இது வந்து நம்மளுக்கு மந்த்து தேடணும். அதனால் மந்த்து 4 times வந்து MMM டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அதாவது 11th month வந்து நவம்பர் அப்படிங்கிறது வந்துடுது. இதே இது மற்றதுக்கும் எல்லா செல்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த்லேருந்து நம்மளுக்கு டே வேணும்னா டே, மந்த்துக்கு மந்த்து, இயர்க்கு இயர், அதேமாரி அது என்ன அந்த டேட் வந்து 9th அது என்ன டேட், வெனஸ்டேவா மண்டேவா டியூஸ்டேவா வெனஸ்டேவா அப்படிங்கிறது, அதுமாரி மந்த்தும் என்ன மந்த் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணுறதுக்கு இந்த டேட் ஃபங்க்ஷன்கிறது யூஸ் ஆகுது இந்த எக்ஸலில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போட வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். தேங்க்யூ, பை.